ஜெயிலர் திரைப்படத்தில் மோகன்லாலை தொடர்ந்து புஷ்பா திரைப்பட வில்லன் சுனிலும் நடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலமாவு கோகிலா, டாக்டர் பீஸ்ட் போன்ற திரைப்படங்களை இயக்கிய நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்தின் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் ஜெயிலர். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் துவங்கியதை அடுத்து வெளிவந்த ஜெயிலர் படம் முதல் பார்வை நல்ல வரவேற்பு பெற்றது. மேலும் ஜெயிலர் திரைப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் குறித்த தகவலை ஜெயிலர் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன்படி ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, விநாயகர், வசந்த் ரவி ஆகியோர் இந்த படத்தில் நடிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க செய்ததை அடுத்து ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயிலர் படக்குழு கடந்த மாதம் வெளியிட்ட வீடியோ ரசிகர்களை அதிக அளவில் கவர்ந்தது. ஜெயிலர் திரைப்படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிக்க உள்ளதாக சமீபத்தில் படக்குழு போஸ்டர் ஒன்றை ரிலீஸ் செய்தது. இந்நிலையில் ஜெயிலர் திரைப்படத்தில் புஷ்பா திரைப்படத்தில் வில்லனாக நடித்த சுனில் நடிக்க உள்ளார் என்ற தகவல்கள் வெளிவந்துள்ளதை அடுத்து படக்குழுவும் இதை உறுதி செய்துள்ளது. இதனால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். ஜெயிலர் படத்தின் படப்பிடிப்புகள் 50% மேல் முடிவடைந்துள்ளது. மேலும் இத்திரைப்படமானது வருகிற ஏப்ரல் 14 தேதி வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.